Hi everyone, welcome to my channel. Now, உங்க ஜாஸ்மின் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது homemade recipes. இன்னைக்கு நாம கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரண்டான வீடியோவை தான் பார்க்க போறோம். My iftar preparation vlog. இன்னைக்கு நான் இஃப்தாருக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண, என்னென்ன டிஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ண, எப்படி ப்ரிப்பேர் பண்ணங்கிறது தான் கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃபலூடா ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக அடுப்பில் பாலை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு ரெசிபிஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் த்ரோ டு எண்டு வர பாருங்கள். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூலான மில்கில் மிக்ஸ் பண்ணி வச்ச கஸ்டர்ட் பவுடரை இதோட ஆட் பண்ணுறேன். இதோட ஃப்ளேவர் ஃபலூடாவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கஸ்டர்டோட வெனிலா ஃப்ளேவர் வந்து ஃபலூடாவுக்கு ரிச் டேஸ்டியும் கொடுக்கும். இப்போ இதோட நம்ம சுகரையும் ஆட் பண்ணி இதை நம்ம சில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபலூடாவுக்கு இப்போ நம்ம மில்க் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபலூடாவுக்கு கடல் பாசி ரெடி பண்ணிடலாம். கடல் பாசியை நான் இங்கே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ காய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் நான் இன்னொரு அடுப்பில் கறியை வேக வச்சுருக்கேன். கறியில் உப்பு, மஞ்சள் தூள், வத்தப்பொடி, இஞ்சி பூண்டு போட்டு அதையும் இப்போ குக்கரில் வேக வச்சிடலாம். ஒரு பக்கம் கறி வந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நம்ம கடல் பாசியும் தண்ணியோடு போட்டு கொதிக்க வச்சு 3 பிளேட்லேயும் செட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். 3 கலரும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கறி இன்னும் வெந்துட்டு தான் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம கஞ்சிக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். கஞ்சிக்கு நான் இங்கே பச்சரிசி எடுத்துருக்குறேன். அந்த பச்சரிசியை மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் 2 டைம்ஸ் சுற்றிக்கலாம். அவ்வளோதான், சுற்றியாச்சு. இப்போ இந்த அரிசி வந்து நல்லா குருணா குருணாவாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா 1/2 ஹவராவது ஊறணும். அரிசி இப்போ ஊறட்டும். அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுக்கும் போது அதோடய ஃப்ளேவர் கஞ்சிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நம்ம வறுத்து ஊற வச்சுக்கலாம். நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாவே காற்றடிச்சிச்சு. ரொம்ப அருமையான கிளைமேட்டாக இருந்துச்சு. சம்மர் டைம் நோம்பு வந்தாலும் இந்த தடவை நோம்பு சம்மர் மாதிரியே தெரியல. அரிசி நல்லா ஊறட்டும். அந்த கேப்பில் நம்ம கஞ்சிக்கு தேவையான வெங்காயத்தை உரித்து வச்சுக்கலாம். நான் கஞ்சிக்கு பொடி வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னோடய அம்மா ரொம்ப நாளாகவே வட்லாப்பு சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக நான் இன்றைக்கி அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வட்லாப்பு தெரியாத முஸ்லீம் வீடே இருக்காது. இது ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு பண்டம்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இது அந்த காலத்துலேருந்தே எல்லோரும் சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு நான் 4 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணியிருக்கிறேன். முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா முட்டையோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு நான் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு ஏலக்காய் பவுட்ரு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படின்னா வெனிலா எசன்ஸ் அப்படி ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு முட்டையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். இதில் நான் கட்டியாக அரைச்சி வச்ச தேங்காய் பால், நான் இதுக்கு 1/4 தேங்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காவாக இருந்ததுனால 1/4 தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை கட்டியாக தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கட்டியாக அரைச்சி பால் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அதை ஊற்றி அதுக்கு மேலே நல்லா மூடி போட்டு அதை வேக வச்சு எடுங்க. மூடி இல்லாமல் நீங்கள் வேக வைக்கும்போது உள்ளே வந்து தண்ணி இறங்கிடும். மூடி நல்லா ஃபிட் ஆகிற மூடியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடுறேன். நம்மளோட வட்லாப்பும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நம்மளோட கறியும் வெந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வெங்காயத்தை வெட்டிகிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே 4 to 4:30க்கு தான் ஈவினிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டே நான் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக 3:00 ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் கறி கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. அடுத்து கஞ்சிக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஓட்டுக்கோங்க. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். நெய்க்கு அப்புறம் பட்டை, அதோட 3-4 கிராம்பு, அப்புறம் நல்லா தட்டி வச்ச ஏலக்காய். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வதக்கிடலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உரித்து வச்ச பூண்டு இதையும் நான் இதோட சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா டிஷ்ஷையும் கவர் பண்ணணும், எல்லாத்தையும் காமிக்கணுங்கிறதுக்காக வீடியோவை ரொம்ப ஸ்பீடாக காமிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக காமிச்சா வீடியோவோட லென்த் ரொம்பவே அதிகமாக போகும். அதனால் அதோட புதினாவும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா நம்மளுக்கு வதங்கணும். இப்போது இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதிக காரம் கஞ்சிக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் காரத்தை பார்த்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கறி கஞ்சினால கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் கறிக்கு நல்லாவே இருக்கும். மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கறியையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கறியையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியையும் பருப்பையும் இதோட சேர்த்துடலாம். பருப்பு 2-3 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். அதோட நம்ம அரிசியும் 3-4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு எவ்வளோன்னா, நம்ம அரிசியும் பருப்பும் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதோட 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை 2 விசில் வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். கஞ்சி இப்போ வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் நான் இங்கே ஆனியன் சமோசாக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஸ்டஃப்புக்கு ஆனியன், புதினா, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் கஞ்சிக்கு நான் வேக வச்சு எடுத்திருந்த கறியில் 2-3 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டஃப்பு. கறியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன். ரவை சேர்க்கறதுனால உள்ள ஸ்டஃப்பு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் ஏற்கனவே சமோசா ஷீட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போது சமோசாவை நம்ம ஃபோல்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஷீட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறதுனால எப்போ தேவையோ அப்போ இந்த மாதிரி ஆனியனை மட்டும் மிக்ஸ் பண்ணி சமோசாவை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நான் இந்த ஷீட்டை வந்து கிட்டத்தட்ட நவம்பர் ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது 1-6 மந்த் வர ஃப்ரீசரில் வைக்கும்போது அப்படியே இருக்கும். இப்போது ஒரு பவுலில் நம்ம ஃபோல்டு பண்ண தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதை கட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நம்ம ஸ்டஃப்பு வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போது சமோசாவை ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான்.
இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ உள்ள வந்து ஸ்டஃப் வைக்கணும். ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப் வச்சுக்கலாம். ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம அந்த ஓரங்களில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மைதாவை தடவி விட்டுருங்க. இந்த ஆனியன் சமோசா என்னோடய டேடுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான சமோசா. அவங்களுக்காக தான் நான் இதை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி ஷீட்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக சமோசா எப்போல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சமோசா கடை சம்சாவோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. கஞ்சிக்கு 2-3 துண்டு தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி பால் எடுத்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் பால் இல்லைன்னாலும் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம கஞ்சி இப்போ நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொதிக்கிற கேப்பில் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு வேலையை தான் பார்க்க போகிறேன். நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற கடல் பாசியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஒர்க்கு. நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணுன்னு எல்லாமே தோணும். நோன்பு திறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை தான் ஃபஸ்ட்டு தேடும். அதை குடித்ததுக்கப்புறமே வயிறு வந்து ரொம்பவே ஃபுல்லாயிரும். வேறு எதையுமே சாப்பிட தோணாது. இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அது கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் ஃபலுடாக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நான் சேமியா பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சேமியா பிரியாணிக்கு நம்ம சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்படி நம்ம செய்கிறதுனால சேமியா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம சேமியாவை தாளிச்சிடலாம். சேமியா பிரியாணி தாளிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுங்கள். அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பிரியாணி நைட் டைம் ரைஸ் ஐட்டமாக இருக்கிறதுனால நான் சேமியாவில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமியா பிரியாணி ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் பட்டை 2 ஏலக்காய் 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட அன்னாசி பூவையும் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரைஸ் பிரியாணி மாதிரி சேமியா பிரியாணியும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மார்னிங் இல்லைன்னா நைட் டின்னருக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி பழங்கள், நான் 3 வெங்காயம் 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டிருக்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதாங்க, மசாலா வேறு எதுவுமே கிடையாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் 1 பவுல் சேமியா எடுத்தீங்கன்னா 1/2 பவுல் தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேமியாவுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சின்னா சேமியா கொலைஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். இதோட நான் வேக வச்சு எடுத்த கறியையும் சேர்த்துருக்குறேன். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் சேமியாவை சேர்க்கணும். இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கீரையிலையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்கட்டும், அட் த சேம் டைம் இன்னொரு அடுப்பில் நான் செஞ்சு வச்ச சமோசாவெல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறேன். நம்ம எல்லா சமோசாவும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், அதை நம்ம மூணு மூணாக போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. சமோசாவை வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது சமோசா சீக்கிரமாகவே கருகிரும், லோ ஃப்ளேமில் வைக்கும் போது எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் மீடியமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே நம்மளை வச்சுருந்த பிரியாணியும் கொதிச்சு வந்துருச்சு, அதில் நம்ம சேமியாவை தட்டிடலாம். சேமியாவை நல்லா தட்டிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கரெக்டாக 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி இருக்கும்போது நம்மளோட சேமியா கொலைஞ்சி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும், அதனால் தண்ணியை பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு நம்ம 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இந்த கேப்பில் நம்மளோட சமோசாவும் பொரிஞ்சிருச்சு, நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் சமோசாவை நம்ம போட்டுடலாம். இந்த கேப்பில் நம்மளோட சேமியா எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம சேமியா நல்லாவே வெந்துருச்சு, அதை ஒரு 2 தடவை பெரட்டி விடலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, நம்ம சேமியா நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு நல்லா கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான் நம்மளோட பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ ஃபலூடாக்கு தொலி சீவி வெட்டின ஆப்பிளை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதோட மாம்பழம், அதோட கொஞ்சம் மாதுளம்பழத்தையும் போட்டிருக்கிறேன். அதோட நம்ம வறுத்து வச்ச சேமியாவில் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு, ஊற வச்ச சப்ஜா சீடை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச கடல் பாசியும் சேர்த்துடலாம். நம்ம விருப்பம்தான், எந்த கலர்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம காய்ச்சி எடுத்து வச்ச கஸ்டர்ட் மில்கியும் இதில் சேர்த்துடலாம். அது மேலே 1 ஸ்கூப் நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஐஸ்கிரீம் நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நன்னாரி சர்பத் 2-3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கார்னிஷிங்காக 1 பிளம்ஸ் பழத்தையும் அதுக்கு மேலே வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்த வட்லாப்பம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் இப்போ ஃப்ளிப் பண்ணியிருக்கிறேன், மேலே நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். வட்லாப்பம் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சேமியா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, அதுக்கு நான் ரைத்தாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். நான் என்னோடய இஃப்தார் ப்ரிப்ரேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.